சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெலுங்கு ஆக்டரான நந்தமூரி பாலகிருஷ்ணா, ஸோ இவருடைய டாப் கான்ட்ரவர்சிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரை பற்றி பேசினாலே அவருடைய ஆக்ஷன் சீன்ஸ், அதுக்கப்புறம் இல்லாஜிக்கலாக அவர் பண்ணுற சில விஷயங்கள், பேசுகிற பஞ்ச் டைலாக், இதுதான் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். நிறைய பேர் அதை ரொம்பவே எமோஷ்னலாக, ரொம்பவே ஒரு சண்டை ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே கூட இப்போ நம்ம அதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு சீனாக தான் இருக்குது. இதை வச்சு மீம்ஸ் போடாதவங்க, ட்ரோல் பண்ணாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ட்ரோல் பண்ற விஷயங்கள்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது பாலையா தான். சோ இப்ப வேணா நமக்கு பயங்கர ட்ரோல் பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம், பட் அவர் படத்துல அந்த நடிச்ச அந்த காலத்துல அவர் வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளின ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே உண்மையிலேயே ரசிச்சு பார்த்த ரசிகர்கள் ஸ்டில் இப்பவும் இருக்காங்க போல இருக்கு. இவருக்காகவே சில பட்ட பேரெல்லாம், சில அந்த வாசகமெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. சோ அதுல சில சாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஹைதராபாத் செகந்திராபாத், பாலையா பாபு ஜிந்தாபாத், அதுக்கப்புறம் பைக் லோன் கார் லோன், பாலையா பாபு சைக்ளோன். இவர் வேற மந்திரியா இருக்கார் இல்லையா, அதனாலேயே 1, 2, 3 பாலையா பாபு முக்கிய மந்திரி, கோகோ கோலா பெப்சி, பாலையா பாபு ஆல்வேஸ் செக்ஸி, இந்த மாதிரி நிறைய இப்பவும் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க. அண்ட் இவருடைய இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மற்றவங்க ஃபன்னியாக பேசுகிற, ட்ரோல் பண்ணுற, இது எல்லாத்தையுமே அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஃபேன்ஸ் தானா, இல்லை அரசியலில் இருக்கிறவங்களானே தெரியல. ஸோ பாலையா அவங்களுடைய கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நிறைய தெலுங்கு மீடியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இவரை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு. இது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு தெரியல, ஏன்னா தெலுங்குல என்ன நடக்குது, அவங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது இல்லையா. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஏ ரஹ்மான் அவர்கள் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு இவர் பேசின ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்தது பின்னாடின்னு தெரியல, பட் இவர் தெரியலன்னு சொன்னது மட்டும், மிகப்பெரியவர்களாக பேசுறது மட்டும் இல்லை, அவரை வச்சு செஞ்சுட்டாங்க மீடியாவில் இருக்கிற எல்லாருமே. இவருடைய கான்ட்ரவர்சிலேயே ரொம்ப ஸ்பெஷலான கான்ட்ரவர்சினா, அவர் தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட எந்த மாதிரி, கூட வேலை செய்கிறவங்க கிட்ட எந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றது தான். யாராவது செல்ஃபி எடுக்க வந்தால் பலார்னு அடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் மாலை போட வந்தால் அவங்கள தள்ளி விட்டுருவாரு, அண்ட் அவரை முந்தி யாராவது போனாங்கன்னா பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்டுருவாரு, அண்ட் பலார் பலார்னு அடிச்சிருவாரு, அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வைரலாக போயிருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வைரல்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில வீடியோஸ், அதாவது ஒரு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் காரில் போயிட்டுருக்காரு, ஸ்மோக் பண்ணுறதுக்காக அவர் எடுக்கிறார் போல இருக்குது. அதை வெளியிலேருந்து யாரோ பைக்கில் போகிறாங்களோ இல்லை எப்படியோ அதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க, அதை அவர் எப்படியோ அவாய்ட் பண்ண பார்க்குறாரு, பட் அப்படியே அவரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால ஒரு சிகரெட் அடிக்க விட மாட்டாங்களே அப்படின்னு கடுப்பானாரோ என்னவோ தெரியல, அப்படியே அந்த கண்ணாடியை இறக்கி அடிக்க வந்தார். அதுக்குள்ளே அந்த கேமராமேன் ஓட்டுறது, அந்த கேமரா பிச்சிட் போகிறதுலேருந்தே நல்லாவே தெரியுது. அவர் கூட வேலை செய்கிறவங்களை எப்படியெல்லாம் அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாருன்றது ஒரு வீடியோ வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவருடைய செப்பலை கழட்டுறதுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க போல, பலார்னு அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக அவர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்னு சொல்கிறாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை அந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர் கழட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு காட்டுது. ஆனால் அவர் மேடை பேச்சுக்களில் ஏதாவது ஃபிலிம் ப்ரமோஷன் அதெல்லாம் போனார்னா ரொம்ப அப்படியே டவுன் டு எர்த் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாராம். ஸோ இவருடைய கேரக்டரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வெளியில் வரும்போது, அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வரும்போது ரோஜா நின்றுருக்காங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ, அவங்கள ஒரு அசால்ட்டாக பார்த்துட்டு ஒரு பேசவே இல்லையா, அப்படியே பயங்கர அசால்ட்டாக பார்த்துட்டு அப்படியே ஒரு பாட்டு போகிறாராம், அவங்கள இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் சில எலெக்ஷன்லாம் சிரஞ்சீவி அவர்கள், நாகார்ஜுன் அவர்கள் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி இவர் ரொம்ப திமிராக இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான சில நிறையவே கான்ட்ரவர்சிஸ் இவரை பற்றி நிறையவே இருக்கு. ஆக்சுவலாக இவரை மற்ற செலிபிரிட்டிஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் சல்மான் கான் மாதிரி, அண்ட் நம்ம தமிழில் வந்து விஜயகாந்த் மாதிரி. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இப்படி தன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது, அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே தப்பாக பிஹேவ் பண்ணது, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மேபி விஜயகாந்த் அவர்களும் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்து அதை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா என்ன இன்சிடென்ட் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாலையா வந்து ரொம்ப எமோஷனலானவரா, அவர் வந்து எந்த ஒரு ஸ்டன்ட் சீன் இருந்தாலும் அவர் டிரெக்டர் கிட்ட
கிட்ட கதை கேட்டுட்டார்னா அவர் வந்து மறுப்பு பேசவே மாட்டாரா, டிரெக்டர் என்ன சொல்றாரோ அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை லாஜிக்கா இல்லாஜிக்கா அப்படின்னு பார்க்க மாட்டாரா? அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தவறா முடிஞ்சிருக்கா, இதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அதாவது இந்த ஸ்டன்ட் சீன், அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்னாலே இந்த மாதிரியான ஃபேக்கான சில ஸ்டன்ட் சீன், லாஜிக்கே இல்லாத ஸ்டன்ட் இருக்கும், அண்ட் ஒரு அழகான ஹீரோயின் இருப்பாங்க, அந்த ஹீரோயினை சுத்தி சுத்தி ஒரு மூணு பாட்டு, இப்படிதான் பாலையா படம் அப்படின்னு இது வரைக்கும் அப்படிதான் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கான். ஸோ இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் எதுவுமே டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தலையிடாம இருந்ததுனாலதான் இப்படி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, என்னோட கெரியரை க்ளோஸ் பண்ணதே இந்த டிரெக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் அதை லைக் பண்றாங்க அப்படின்றதுனால ஸ்டில் அதே மாதிரி இப்பவும் நடிச்சுட்டே வராரு. இவருக்கு 61 வயசு ஆயிடுச்சு, ஆனா இப்பவுமே சோலோவா தான் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரீசெண்டா சஹாரி அப்படின்ற ஒரு படத்துக்காக ப்ரமோஷனுக்காக அவர் வந்திருக்காரு. அதுல அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து பாலையா அங்கிள்னு சொல்லிட்டாராம். அது வந்து அவருக்கு பட்டுனுக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா அங்கிள்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோ மாத்தி இல்ல பாலையா அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அவர் அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா போன் அடிக்கடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது ஐபோன்றதால அப்படி பண்ணாரான்னு தெரியல, போனை தூக்கி டப்புன்னு தூக்கி போட்டுட்டாரு அசிஸ்டன்ட் பிடிக்க சொல்லி. அதாவது கீழே விழுற சத்தம் நல்லாவே அந்த வீடியோல கேக்குது. அண்ட் ஏதாவது இன்டர்வியூஸ்ல பிலிம் ப்ரமோஷன்ல போனா கூட மத்தவங்க யாரையுமே பேச விட மாட்டாரு, அவரே தான் பேசிட்டே இருப்பாரு. அண்ட் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஸ்டில் அவங்க எப்படி இவ்வளோ ஃபேன்ஸ் இவருக்கு வந்து இப்பவுமே இருக்காங்க அப்படின்றது தெரியல, பட் அது ஒரு நல்ல விஷயம் தான். எங்க போனாலுமே சரி, அவர் எங்க போனாலும் அவர் சுத்தி அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸை மதிக்காம தான் இவர் பலர் பலர் அடிச்சிடுறாரு. ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நிறைய வீடியோஸ் இருக்கு, அவருடைய ஃபேன்ஸை பலர் பலர் நடிச்சிருக்காரு, பிடிச்சி தள்ளி இருக்காரு. இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆனால் இந்த விஷயம் நடந்து ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து தன்னுடைய வீட்டில் கதை சொல்ல வந்த ஒரு டிரெக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டரை என்ன மூடில் என்ன நடந்ததுன்னு தெரியல, பட் ஆனால் கன் எடுத்து பட்டு பட்டு சுட்டிருக்காரு. நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகலை, இல்லைனா கொலை கேஸில் தான் போய் முடிஞ்சிருக்கும் இது. அண்ட் இவங்களுடைய அப்பா வந்து என்டிஆர் அவர்கள், அவர் வந்து என்டி ராமராவ். அவர் ஒரு பெரிய ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு மினிஸ்டரா இருந்தவர், அதாவது சீஃப் மினிஸ்டரா இருந்த ஆல்மோஸ்ட் இவர் ஒரு பெரிய ஆக்டர் மற்றும் பொலிட்டிக்கல் ஃபேமிலி தான். அவங்களுடைய ஃபேமிலில இருந்து வந்தவர் தான் ஜூனியர் என்டிஆர். இப்போ நீங்க ட்ரிபிள் ஆர்ல பாத்திருப்பீங்க இல்லையா, அவர் தான். ஸோ தன்னுடைய அப்பானா ரொம்ப பிடிக்குமா, அவருடைய பயோபிக் ஒண்ணு இவரே நடிச்சு, அதாவது அப்பா அப்படி அவருடைய கேரக்டரை நடிச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல, அதனாலே இந்த படத்துக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பட ப்ரமோஷன், அதாவது பிரஸ் மீட்ல வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே அப்படியே பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுதுட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. இவர் இப்படியும் இருக்காரு, நல்லாவும் பேசுறாரு, இப்படி கோமம் நடந்திருக்கிறாரு, சில பேர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாரு, இவர் என்ன மாதிரி தான் கேரக்டர் அப்படின்றது ஸ்டில் இப்பவும் ஒரு பெரிய கேள்விக்குறியா. நமக்கு மட்டும் இல்ல, அவங்க அவங்களுடைய தெலுங்கு ஆடியன்ஸுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியல இவர் யாருப்பா இவர் அப்படின்னு சொல்லி. நாம இங்க அவருடைய ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாச்சி தள்ளிட்டு இருக்கோம், ஆனா அவங்களுடைய ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதுவும் டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்னுமே பாலையா பாபு அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டே இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இவருடைய இந்த ஸ்டன்ட் சீன் உங்களை எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல பிரபலங்கள் அவங்களுடைய கான்ட்ரவர்சியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.